இவர் பெயர் பில்லி சாண்டே. பேஸ்பால் என்பது ஒரு வகை விளையாட்டு. இது இங்கிலாந்தின் தேசிய விளையாட்டு ஆகும். கிரிக்கெட் எவ்வளவு பிரபலம் அடைந்துள்ளதோ அதுபோலவே பேஸ்பால் விளையாட்டும் பிரபலமானது. பில்லி சாண்டே ஒரு விளையாட்டு பிரியர். 1800 பிறகு பேஸ்பால் விளையாட்டு பிரபலமடைந்த போதிலும் திறமைமிக்க முன்னணி வீரராக விளங்கினார் பில்லி. இவர் புகழ் எங்கும் பரவ ஆரம்பித்தது. ஒரு நாள் தற்செயலாக ஒரு சுவிசேஷ கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டார் பில்லி. சுவிசேஷகர் கர்னல் கிளார்க் என்பவர் ஆவியின் அபிஷேகத்துடன் இறைச்செய்தியை பகிர்ந்து கொண்டார். பில்லியின் உள்ளத்தில் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அன்றே தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். பில்லியின் வாழ்வு மாற்றம் பெற்றது. அறிவார் சம்பென் என்பவருடன் ஊழியத்தில் இணைந்தார். சொற்ப வருமானம் மிகுந்த கஷ்டத்தை கொடுத்தது. அன்றாடம் திண்டாட வேண்டிய அவல நிலை. அச்சமயம் பேஸ்பால் கிளப்புகள் பல அவரை அழைத்தன. அதிக சம்பளம் தருவதாக ஆசை வார்த்தை கூறினார். பில்லியோ ஊழியத்தில் மின்வைத்த காலை பின் வைக்கவில்லை. பில்லியின் உத்தம குணத்தை ஆண்டவர் அங்கீகரித்து அவரை பயன்படுத்த ஆரம்பித்தார். விரைவிலேயே அமெரிக்கா தேசத்தின் பிரபலமான ஒரு பிரசங்கியாராக மாறினார். இவரின் பேச்சை கேட்க ஆயிரக்கணக்கானோர் பல பாகங்களிலிருந்தும் திரண்டு வந்தனர். அந்நாட்களில் அமெரிக்காவில் மதுக்கடைகள் எங்கு பார்த்தாலும் நிரம்பியிருந்தன. குடிவெறியினால் பல குடும்பங்கள் சீரழிந்தன. இந்நிலையை மிகுந்த வன்மையாக கண்டித்தார் பில்லி. இதனால் மதுபான தடை சட்டம் கொண்டு வரப்பட்டு மக்கள் புதுவாழ்வு வாழத் தொடங்கினர். ஆசரிப்பு கூடாரம் என்ற பெயரில் பல திருச்சபைகளை கட்டிய பில்லி மக்களின் ஆன்மீக வாழ்வை பலப்படுத்தினார் என்றால் மிகையாகாது. மனிதன் வெற்றியை விரும்புகிறான், ஆனால் தேவன் நம்மிடம் உண்மையை எதிர்பார்க்கிறார் என்று பில்லி சாண்டே அடிக்கடி தன் பிரசங்கத்தில் உபயோகித்திருந்தார். இவர் 1862 பிறந்து 1935 மரித்தார். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை ஒரு மாமனிதரை பற்றி பார்க்கலாம்.